ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேர் ஸ்டைல் வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் சொல்கிற மாதிரி எந்த ஹேர் ஸ்டைல் போனாலும் ஃபஸ்ட்டு வந்து நிறைய சிக்கு பிரித்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சிக்கு பிரிச்சுருங்க. சிக்கு இருந்தால் நம்மளால் வந்து ஒழுங்காக சீவ முடியாது. ஸோ வந்து சிக்கு பிரித்து வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து பஃப் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் முடி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து லைட்டாக பஃப் மாதிரி வந்து நான் சீவி விட்டுட்டு அதை வந்து கிளிப் பண்ண போகிறேன். ஸோ எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து அதை நல்லா சீவி விட்டுட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து பின் பண்ண போகிறேன். கொஞ்சம் முன்னாடி இப்படி தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு பஃப்க்கு வச்ச மாதிரி இருக்கும். என்னோடய பானை மூஞ்சியில் எவ்வளோ பெரிய பஃப் வச்சாலும் எனக்கு வச்ச மாதிரியே இருக்காது. ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பஃப் வச்சுக்கோங்க, குட்டி பஃப் தான். அண்ட் இந்த மாதிரி சைட்லேருந்து நான் ரெண்டு பிரிச்சிருக்கேன், அது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ அதையும் வந்து அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நான் சும்மா கையில் பிடிச்சி தான் வச்சுக்க போகிறேன். பின்னவும் போகிறது கிடையாது, இல்லை ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு பின் பண்ணவும் போகிறதில்ல. இது வந்து ஒரு பயங்கரமான மொக்க ஹேர் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி எல்லா சைடும் இதே மாதிரி ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக எடுத்து கையிலே பிடிச்சி வச்சுக்க போகிறோம். அண்ட் கடைசியில் வந்து நம்ம பின் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இது பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய யாருமே பண்ண முடியாத ஹேர் ஸ்டைல் அப்படி இல்லை. நான் சொன்னதே சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் லுக். பின்னாடி வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது ஃப்ரெஞ்ச் பிளாட்டுக்கு நம்ம எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். பட் நான் வந்து அது ஃபுல்லாக வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட ஹேர். பின்னாடி பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும், முன்னாடி அவ்வளோக்கும் தெரியலனாலும் சைடில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தது வந்து தனியாக தெரியும். ஸோ நம்பர் டூ ஹேர் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது நான் எதுவுமே கோம் பண்ணல. ஓ, ஸோ ஏன்னா வந்து இது வந்து சிம்பிள் ஹேர் ஸ்டைல் இல்லையா. ஸோ அதனால் சீப்பெல்லாம் இல்லாமல் சும்மா அப்படியே வந்து எடுத்து ஒரு பஃப் மாதிரி வச்சு அதே மாதிரி எப்பவும் போல் ட்விஸ்ட் பண்ணி ரெண்டு பின் வந்து குத்த போகிறேன். இது கூட ஒரு ஹேர் ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது, பட் இது ஹேர் ஸ்டைல் கிடையாது. அண்ட் இந்த சைட்லேருந்து வந்து நம்ம கொஞ்சம் முடி எடுக்க போகிறோம். நான் அந்த பக்கம் கொஞ்சம் இருட்டாக இருக்கனாலும் இந்த பக்கமாகவே காட்டிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மூணு வந்து நம்ம பின்ன போகிறோம். இந்த சைடில் மூணு கால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ நார்மலாக என்ன பின்னல் போடுவீங்களோ அந்த பின்னல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதிரி பின்னிட்டு அந்த இதை வந்து சைடில் எடுத்து நம்ம எப்பவுமே கிளிப்பெல்லாம் போடுவோம்ல, கீழே சும்மா முடி எடுத்து போடுவோம். ஸோ அதுவே நான் பின்னி போட்டிருக்கேன், அவங்களால வித்தியாசம். ஸோ சீப் இல்லை உங்ககிட்ட அப்படிங்கிற டைமில் இது வந்து ரொம்பவே கை கொடுக்குங்க. கொஞ்சம் நல்லாவும் போகணும், பட் அந்த டைமில் உங்ககிட்ட சீப்பும் இல்லைனா இது வந்து ரொம்பவே நல்லா. ஸோ வந்து நான் ரெண்டு சைடுமே பின்னிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு பின் பண்ணிட்டேன். இதை என்னோடய முன்னாடி லுக் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறேன். ஏன் அப்படின்னா என்னோடய முடி ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் லூஸ் பண்ணேன் பின்னலை. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ என்னோடய ஃப்ரண்ட் வந்து இப்படி தான் இருக்குது.
கடைசியில் கொஞ்சம் மட்டும் நிலத்தையும் எடுத்து சீவி விட்டுட்டேன் அவ்வளோதான். இது என்னோடய ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லி காட்டலாம். முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் சொட்டை தெரியறதுனால நான் கொஞ்சம் முடி எடுத்து முன்னாடி விட்டுருக்கேன். உங்களுக்கு சொட்டையில இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி விட தேவையில்லை. இவ்வளோதான் பின்னாடி வந்து பார்க்க என்னோடது ஒரு கொஞ்சம் டப்பா கேமரானால என்னோடது இப்படி தான் இருக்குது, தெரியலை அவ்வளோக்கா என்னோடய பின்னல். பட் நேரில் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. பின்னல் வந்து நல்லாவே பின்னாடி அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கு. அண்ட் நம்ம வந்து ஒரு பஃப் வச்சோல்லையா, ஸோ அதை கூட நம்ம இன்னொரு ஹேர் ஸ்டைலில் நீங்கள் வந்து ஜீன் போட்டு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஃப்ரீ ஹேர் விட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் நம்பர் 4 ஹேர் ஸ்டைல், இதுக்கும் வந்து நான் நல்லா சீப்பு வச்சு சீவி விட்டுறேன். சிக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் பிளாட் தான். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் பிளாட் ஆல்ரெடி போட தெரியணும்னா ஸ்கிப் பண்ணிட்டுங்க. இது வந்து போட தெரியல, ஷார்ட் ஹேரில் வந்து நிறைய பேருக்கு போட தெரியாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து போடுறேன். தெரிஞ்சிருக்கும்னால நான் பெருசாக வந்து இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஷார்ட் ஹேர் இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே புரியும் ஆக்சுவலி. ஏன்னா பெருசாக பெரிய இது பெரிய வேலை அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய முடி பின்னாடி பார்க்க. அண்ட் இதுதான் வந்து நம்மளோட 4 சிம்பிள் ஹேர் ஸ்டைல். ஸோ இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தலாம் ஒரு ஹேர் ஸ்டைலாக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சோஃபி.